வணக்கங்க, இது அறுசுவை எண்ணம். இப்போ நம்ம ஒரு பாயசம் செய்ய போகிறோம், அரைச்சி விட்ட பாயசம். நார்மலாக எல்லா பாயசமும் சேமியா, ஜவ்வரிசி இல்லை பருப்பு அது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து செய்வோம். இப்போ நம்ம சிம்பிளாக நிறைய இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் கொஞ்சமான பொருள் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த பச்சரிசி யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பாயசம் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இருக்கும், இதை சேர்த்துக்கலாம். நம்ம கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பை நம்ம சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியும் முந்திரி பருப்பையும் நம்ம மிக்சியில் இட்டு அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பு, அரிசி, இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்து அரைச்சிப்போம். நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சுருவோம். இப்போ நம்ம பாயசம் செய்கிறதுக்காக ஒரு 4 கப்பு பாலை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காஞ்சிருச்சு, பொங்கி வருது இல்லையா, இந்த நேரத்தில் நம்ம அரைச்சதை சேர்த்துடலாம். அரிசி, தேங்காய், முந்திரி பருப்பு மூணுத்தையும் அரைச்சிருக்கோம், நம்ம அதை சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க அரிசியை. நல்லா 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் கொஞ்சம் கலரி கலரி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி குடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அரிசி நல்லா அரைச்சிருக்கோங்கிறதுனால இதை சீக்கிரமாகவே வெந்துடும். 1/4 கப் அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா திரிஞ்சிடும், அதனால் நீங்கள் வெல்லம் சேர்த்ததும் கொஞ்சம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம திராட்சை பழத்தை நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் தேவையான அளவுக்கு திராட்சை பழத்தை சேர்த்துக்கலாம். திராட்சை பழம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை பாயசத்தில் சேர்த்துருவோம். நம்ம ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட பாயசம் ரெடி ஆயிரும். அரிசி, தேங்காய், அரைச்ச பாயசம் பரிமாற தயாராயிருச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching my video.